ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடே ப்ளாகுங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே வரலட்சுமி பூஜை. ஸோ அதனால் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 o'clock மேலே கிளம்பணும். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்தாச்சு. யுஎஸ் வந்து இந்த 2 வருஷத்தில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் கோலம் போட்டிருக்கேன். அவ்வளோவா எனக்கு போட வராது, பஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய அக்கா நல்லா போடுவாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் பூக்கலர்லாம் இருந்தது. பூ எதுவுமே சாமிக்கு பூஜைக்கு வாங்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கார்டன்லேயே பூத்த பூ இருந்தது அப்படின்னா எவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கணும். அதுவும் நம்ம கார்டன்லேருந்து எடுத்து வைக்கும்போது ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸோடு தான் நான் அந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லா பூவுமே நே பறிச்சாச்சு. ஆல்ரெடி நேற்றே கொஞ்சம் மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் பறிச்சிட்டேன். ஸோ அதனால் கம்மியாக இருந்தது, அதையும் வந்து பறிச்சாச்சு. இப்போ அந்த பறித்த கையோடு வந்து சாமிக்கு அப்படியே வச்சுட்டேங்க. நைட்டே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு தான் மார்னிங் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கினேனே. என்னென்னா எனக்கு வந்து வரலட்சுமி பூஜைக்கு இந்த மாதிரி கலசம் பண்ணி வைக்கிறது அப்புறமா பூஜை பண்ணுறது எனக்கு வந்து பழக்கம் இல்லை எங்கள் வீட்டு சைடு அப்படிங்கிறனால ஃப்ரைடே ப்ளஸ் வரலட்சுமி பூஜைனா சும்மா சிம்பிளாக வந்து சாமி கும்பிடுவோம். எப்பவும் போல் விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி காட்டிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸோ இல்லை வடை பாயசம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவாங்க. அப்படி தான் அதே மாதிரி தான் நானும் பண்ணினேன். எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் பூவெல்லாம் வச்சுட்டு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சவ்வரிசி பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவ்வரிசி வந்து அடுப்பில் வேக வச்சுருக்கிறேன். இது நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக சவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஸ்வீட்டு அப்புறமா பாலெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜவ்வரிசி ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இது என்னன்னா அப்பப்போ வந்து கிளறி விடலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால நல்லா அப்பப்போ கிளறி விட்டுறேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா பாலும் கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 6 o'clock எழுந்துட்டேன். ஹர்ஷன் தர்ஷன் அவங்க டேடி எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஏழையாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஒரு சைடு வந்து நெய் வந்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பால் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருக்கேன். ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது வறுத்ததுக்கு அப்புறமா உலர் திராட்சை போட்டுட்டு அதையும் நல்லா வந்து லைட்டாக அந்த நெய்யிலேயே வறுத்துட்டு அப்படியே வந்து நம்ம அதில் கொட்டி விட்டுடலாம். சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட் சிம்பிளாக பண்ணிடலாம். வடை எதுவும் பண்ணல. சடனாக பிளான் பண்ணனால நான் ஜவ்வரிசி பாயசம் மட்டும் பண்ணிட்டேன். 2 cup ஜவ்வரிசி எடுத்திருந்தேன். ஸோ நான் வந்துட்டு 1.5 cup கிட்ட சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சை அதையும் வந்து இது கூடவே அப்படியே ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், பாயசம் சிம்பிளாக ரெடி ஆகிடும். ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயசம் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம பூஜை சாமிக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறம் சாமி கும்பிட்டுடலாம். ஸோ நான் கிளம்பி வந்துட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். தர்ஷன் ஒரே சாமி சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனும் சேர்ந்து தான் வந்து கும்பிட்டுட்டு இருந்தான். நான் கும்பிட்டுட்ருக்கும்போதே கிருப்பா வந்தாங்க. என்னென்னா அவங்க நிக்காரிக்கா வீட்டுக்கு பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருக்கனால சரி 10 o'clock கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே நாங்களும் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களோட அப்பார்ட்மெண்ட்டு தான் எங்கள் வீட்டுக்கு மேல் வீடு. அவங்க இங்கே வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பூஜை வந்து பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா எனக்கு இது புதுசாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு யுஎஸ் வந்ததுக்கு அப்புறமா இவங்க வரலட்சுமி பூஜை போகிறது ஃபஸ்ட் டைம். என்ன சொன்னாங்கன்னா ஒரு மஞ்சள் மாதிரி ஒரு
சாமி வச்சுருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா அவங்க ஆல்ரெடி மார்னிங்கே பூஜைலாம் பண்ணிவிட்டு வர்றவங்களை அந்த இதில் வந்து அட்சதை மாதிரி போட சொன்னாங்க. அதை ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மஞ்சளை அவங்களோட இந்த மாதிரி வந்து அந்த அட்சதை மாதிரி போட சொன்னாங்க. வந்த எல்லா லேடிஸையும் போட வச்சுட்டு ஃபைனலாக அந்த மஞ்சள் இந்த எல்லாம் பூஜைலாம் இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க தாலியில் இது பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து அதில் அட்சதெல்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்திருக்க லேடிஸ் எல்லாரையும் அம்மனாக நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதத்துக்கு மஞ்சள்லாம் வச்சு தடவுனாங்க. தடவிட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஃபைனலாக எங்களுக்கு அவங்க தாம்பூலம் கொடுத்தாங்க. அதில் ஒரு மஞ்சள் தாலி அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு எங்களோட முந்தானையில் சாரி முந்தானையில் வாங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு இது ரொம்பவே புதுசாக இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்க இன்வைட் பண்ணியிருந்தது. ஸோ நீங்களும் இந்த விலாகை கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம ஊரில் அந்த பானகரம்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சமாக வெள்ளம் தண்ணி கொஞ்சம் புளி தண்ணி பனானா அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு தண்ணி ஜாகிரி ப்ளஸ் அதில் ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு அந்த தண்ணி குடிக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்புன்னு நினைக்கிறேன், சம்திங் எனக்கு தெரில, அதை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து அப்படியே கொடுத்தாங்க சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இவங்க வர்ற லேடிஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து பண்ணது ரொம்ப ஒரு எனக்கு இது வந்து புதுசாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஒரு வழக்கம் அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வதிக்கும் போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ எங்களுக்கும் பெரிய பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அவங்க இன்வைட் பண்ணது. இதோடு நானும் இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.